தேவல்மை செவகள் துறை நாயகள் உவராளும் அறியொண்ணா முதலாய ஆனந்த மூர்த்தியாள் அவராய நோமல்வரல் அறியோனா மலர் சோதியாள் தூயமா மலர் சேவடி கண்ணம் சென்னி வண்டி சுடருமே மூர்த்தி அழகல் எல்லாமுதாய ஆனந்த வெள்ளத்தான் சிட்டன்மை சிவலோக நாயகன் தென் பெருந்துரை சேவகள் மட்டுவார் குழல் மங்கையாடை ஓர் பாகம் வைத்த அழகங்கள் வட்டமாமல தேவடி கண்ணம் சென்னி வண்டி வளருமே மீரனை நோக்குமில் நங்கள் நாதல் நம்பனி கொண்டவன் தெங்கு சோலைகள் சூழ் பெறும் துறை வேய சேவகன் நாயகன் அங்கை மாகையில் வளையும் கொண்டு எம் உயிரும் கொண்டு எம் பணி கொள்வான் உங்கு மாமல சேவடி கண்ணம் சென்னி வண்டி கோடியுமே பத்தர் சூழப்பராபரல் பாரில் வந்து பார்ப்பான சித்தர் சூழ சிவபிரான் தில்லை போது நடம் செய்வாள் எத்தனாகி வந்தில் பூகுள்தமை ஆளும் கொண்டு எம் பணி கொள்வான் வைத்த மாமல சேவடி கண்ணம் சென்னி வண்டி வளருமே வாழ்க்கையை மெய்யல் நீ மதித்திடா வகை நல்கினாள் தென்னாருடைய சிவனே போற்றி ஏத்துங்க கொஞ்சம் வெளியில் அங்கேயும் நில்லுங்க ஐயா ஏத்துங்க மணி எடுங்க அந்த இடத்துல இருந்தது தென்னாருடைய சிவனே போற்றி எல்லாடியார்களும் அப்படி போடுங்க
மன்னனடி போற்றி, சீரார் பெருந்துரைனம் தேவனடி போற்றி, ஆராத இன்பம் அருள்மலை போற்றி, சிவன் அவன் என் சிந்தையில் அவனுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கு நிறைவா போற்றி, ஏகம்பத்துறையின் தாய் போற்றி, பாதம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, பராத்துறை மேவிய பரனே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி, ஆடக மதுரை அரசே போற்றி, கூடல் இலந்து குருமணி போற்றி, காவாய் கனக திரளே போற்றி, கைலே மலையானே. அப்படி தூரத்துல இருந்து அப்படி போடுங்க, அப்படி போடுங்க, தொடக்கூடாது. தென்னாருடைய சிவனே போற்றி, மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் பைகளும், எண்ணில் நல்ல கடிக்கு யாரும் குறையில்லை, கண்ணில் நல்ல தோறும் கழுமல காவாய் கனகத்திரளே போற்றி, தென்தில்லை மன்றினுள் ஆடி போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி. சிவனே போற்றி,
என்னுடைய சிவனே போற்றி, காவாய் கனகத்திரனே போற்றி. இன்று ஒரு அற்புத நாள், திருவாசகம் தித்திக்கின்ற அந்த தேன் நாம் சுவைத்து 5 ஆண்டுகள் நிறைவு பெற்று 6ஆம் ஆண்டு இன்று துவக்கம். 2014ஆம் ஆண்டு 22/8/2014 எங்களுடைய திருமண நாள். அன்றைய தினம் தான் அந்த திருவாசகம் விளக்கம் நம்ம விஸ்வநாதர் திருக்கோயில் துவங்கப்பட்டு இன்று 6ஆம் ஆண்டு துவக்க விழா. சுவாமிகள் எழுந்தவர்கள் என்பது நமக்கு ஒரு பெரிய பாக்கியம். முதல் நிகழ்ச்சியாக நம்மளுடைய அடியார் பெருமக்கள் பஞ்சபுராணம் விண்ணப்பம் செய்ய அழைக்கின்றோம். நாளுடைய சிவனே போற்று. திருமுருகன்றம் துரசே ஆதீனம்
குமாரதேவர் மடம், திரு கைலாய பரம்பரை சேர்ந்த சில ஸ்ரீ ரத்ன வேலாயுத சிவபிரகாச பரமாச்சாரிய சுவாமிகள் 24வது பட்டம் இங்கே எழுந்தர்கள் இருப்பது நம்முடைய பெரும் பாக்கியம். வந்திருக்கின்ற சுவாமிகளையும் எழுந்தர்கள் இருக்கின்ற அடியார் பெருமக்களையும் வரவேற்கும் மூலமாக ஆலயத்தினுடைய நிர்வாக பொறுப்பில் இருக்கக்கூடிய தலைவர் ஐயா அவர்களை வரவேற்பு உரையாற்றார். என்னுடைய சிவனே போற்றி. வணக்கம். அடியார்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். நமது திருவாசக 5வது ஆண்டு நிறைவு விழாவும் 6வது ஆண்டு தொடக்க விழாவும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதற்கு ஆசி வழங்க வந்திருக்கும் தின் தயஸ்தி ரத்ன வேலாயுத சிவபிரகாச பரமாச்சாரி சுவாமிகள் துறையூர் ஆதினம் குரு தேவமடம் முது குன்றாம் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். திருவாசக விளக்க உரை நிகழ்த்தும் நமது சிவ தமிழ் சீராளர் சிவகண முருகப்பன் சிவனடியார் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். அவர் இதுவரையும் 5 வருடங்களாக தொடர்ந்து வகுப்புகள் எடுத்து சிறப்பாக நெய்வேலி முழுக்க மற்றும் வெளியில கூட பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் அது வந்து நாம இதுவரை நான் கலந்துக்கிறேன் எல்லாம் சொல்றாங்க. அதனால வந்து அவர் பணி மேலும் மேலும் சிறக்கணும். இங்கேயும் வந்து 2-3 வகுப்புகள் எடுத்தாரு. ஆனால் நல்லா சிறப்பாக விளக்கம்லாம் கொடுத்துருக்காரு. ஆனால் அவர்கிட்ட நம்ம கற்றுக்க வேண்டியது நிறையா இருக்குது, நிறையா தெரிஞ்சுக்கணும். அதனால ஐயாவோட வகுப்புகளில் கலந்துக்கணும். கலந்துக்கிட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது நிறையா இருக்குது. அதோடு இல்லாமல் இந்த 5வது ஆண்டு முடிந்து 6வது ஆண்டு நிகழ்ச்சியை தொடங்குவதற்கு ஐயா அவர்கள் ஆசியோடு தொடங்கி வைக்க வருகின்றிருக்கும் ஸ்ரீ சிவபிரகாச பிரம்மாச்சாரிய சுவாமிகள் அவர்களையும் மீண்டும் வருக வருக என வரவேற்று மற்றும் நம்முடைய சிவநடிகார்கள் அவர்களையும் அனைவரையும் வரவேற்று மற்றும் நமது ஸ்ரீ செல்வமுத்துக்குமார சுவாமிகள் திருக்கோயில் நிர்வாகிகள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். நிறைவில் வந்து சுவாமிகளுடைய குழு காட்சி இருக்கிறது. எல்லாம் 8:45 அன்னம்பாளிப்பு கரெக்டாக அந்த ப்ரோக்ராமில் இருக்கு. 8:45 அன்னம்பாளிப்பு, அதுக்குள்ள நம்ம நிறைவு செஞ்சிடும். குழு காட்சி ரொம்ப அற்புதம். அதாவது நம்ம சிவபெருமானை நேரடியாக பார்க்க முடியாது, இந்த குழு காட்சியில் தான் சிவபெருமானை ரெடியாக நம்ம பார்க்க முடியும். அதாவது தம்புதல் குருவுமாய் அப்படின்னு சொல்லுவாங்க சாஸ்திரத்தில். குருவுமாய் தான் சிவபெருமான். நேராக வந்தால் நம்ப மாட்டோம், நேராக வந்தால் நம்ம யார் நம்பிக்கணும். குருவாய் தான் வருவார். அப்படி குருவோ நாகராக நமக்கு இங்கே எழுந்திருக்கிறார். குரு நோய் முத்துக்குமார் சார் வர்றார். ஐயா இங்கே இருக்கு சார் வாங்க. அடுத்ததாக வாக்குரை இங்கே வந்திருக்கின்ற ஐயா. அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ செல்வ முத்துக்குமார் திருக்கோயில் வெள்ளிக்கிழமை இன்னைக்கு மாலை 6 மணிக்கு திருவாசகம் தொடர் விளக்க உரை 6வது ஆண்டு தொடர்தான் இனிமையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதில் சிறப்பு ஆசிரியரை வழங்குவதாக துறையூர் ஆதீனம் குமாரதேவமடம் திருமதி குன்ற பாவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம். அதன் தொடர்ச்சியாக விளக்க உரை அளிக்க சிவ கண முருகப்பன் ஆலோசகர் சிவனடியார் திருக்கூட்டம் நெய்வேலி அவர்களை சார்ந்த மகளிர் மற்றும் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று திரும்பவும் தற்பொழுது வாழ்த்துறை வழங்க ஐயா அவர்களை அன்புடன் ஆலோசிக்கிறோம். திருவாசக விளக்கோரை வழங்கியிருக்கின்ற சிவத்தமிழ் செயலாளர் சிவகண உறுப்பினர் ஐயா அவர்களையும் நம்மளுக்கு அருளாசி வழங்கியிருக்கின்ற திருப்புதுகுன்றம் துறையூர் ஆதீனம் பரமாச்சாரிய சுவாமி அவர்களையும் மேலே அமர்ந்திருக்க கொண்டிய செல்வ முத்துக்குமாரசாமி நிர்வாகிகளையும் மற்றும் அனைத்து சிவனடியார்களையும் வருக வருக இந்த வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம். அடியார் பெருமக்களின் பொன்னார திருவடி கைவேண்டி இன்று 6வது ஆண்டு திருவாசகம் விளக்க உரை. அந்த திருவாசகம் புத்தகமே இந்த எவ்வளோ சொன்னாங்க, ரொம்ப சின்ன புத்தகம் பார்த்தீங்க.
இந்த புத்தகத்துக்கு விளக்க உரை இப்ப ஆறாவது ஆண்டா இருந்தது. ஆக்சுவலி திருவாசகத்துல திருவாசகம் அந்த புத்தகத்துக்கு ஒரு அடியார் ஒருத்தர் உரை எழுதினார். அவர் எழுதிய உரை நிறைவு பெறுவதற்கு 23 ஆண்டுகள் ஆச்சு. அந்த புத்தகத்துக்கு விளக்கம் எழுவதற்கு 23 ஆண்டுகள் அவர் மிக கடுமையாக உழைத்து அதற்கு உரை எழுதியிருக்கிறார். அந்த உரையினுடைய மொத்த உயரம் இந்த அடிக்கு வச்சீங்கன்னா ஒரு 2.5 அடி இருக்கும் அவ்வளவு உயரத்துக்கு இருக்கும் வச்சுக்கிறேன். அந்த புத்தகத்தின் முழு சாரத்தையும் ஐயா அவர்கள் உங்களுக்கு அவர் படிச்சு அதுல இருக்கிற விஷயங்களை மிக சிறப்பா உங்களுக்கு வந்து திருவாசகத்தினுடைய பயனை ரொம்ப ஷார்ட்டா உங்களுக்கு கொடுக்கறதுக்காக விளக்கு உரைங்கிற பேர்ல அது நடத்திட்டு இருக்கோம். அதுவே இப்ப 6வது ஆண்டு தொடர் நமக்கு நடந்திருக்கு. இப்ப இந்த திருவாசகம் வந்து ஒரு முக்கியமான விஷயத்த நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கலையே. அப்ப நிறைய பேருக்கு ஒரு மனசுல ஒரு எண்ணம் இருக்கு, என்னையா கோயிலுக்கு வரோம் தினம் வரோம் சாமி கும்பிட்றோம் தினம் பார்த்துட்டு இருக்கோம், இந்த சாமி கும்பிட்றோம் நமக்கு என்ன பயன் இருக்கு? இப்ப எல்லாமே ஊடகம் பயனை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. ஏதாவது கிடைக்குமா வந்தா அப்படின்னு. பத்தூர் பூக்கு இறந்துண்டு பல பதிகம் பாடி பாவையரை கிரி பேசி படிராடி திரிவீர் செத்தாரம் எழும்பணிந்து சேவேரி திரிவீர் செல்வத்தை மறைத்து வைத்தீர் என கொருநாள் இறங்கீர் முத்தாரம் இலங்கி மிளிர் மணி வைர கோவை அவை பூண தந்தருளிமை கிணிதாய் நாரும் கத்தூரி கமசாந்தம் பணி கருட வேண்டும் கடலாக காரோணம் ஏவி இருந்தீரேன். சித்தம்பரம் சுந்தரபெருமான் நாகப்பட்டினத்துக்கு போனார். ஒரு நாள் போற வழியில பெருமாண்ட போய் கேட்டாரு. அவர் யார்கிட்டயும் எதுவும் கேட்க மாட்டார். அவர் கேட்டது எது இப்ப என்ன கேட்டா தெரியுங்களா? நான் பாடின பாட்டுல இருக்கிறதாம். அதாவது நகை கேட்டாரு, பணம் கேட்டாரு, பொருள் கேட்டாரு, எனக்கு சென்ட் வேணும்னு கேட்டாரு, எனக்கு நடந்து போறது கார் வேணும் கால் படிக்குது கார் வேணும்னு கேட்டாரு, நகை கூட எப்படி வேணும்னு கேட்டாருன்னா ரொம்ப நீளமா அப்படியே நிறைய அந்த என்ன சொல்லுவோம் அந்த முத்து முத்தா கோத்து வயிறும் பொன்னாலான அணிகளும் வேணும்னு கேட்டாரு. அது பெருமான் கொடுத்தார். நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய பெருமான் கடல் நகை காரோடும் மேவி இருந்தீரே. பெருமான் வந்து பெருமாட்ட கேட்டதா அது கொடுத்தார். அங்க கொடுத்தது மட்டும் இல்ல, சுந்தரத்துக்கு விருத்தாகரத்துல இருக்க திருமுதுகுன்றம் ஐயாவோட மடம் சுவாமியோட மடம் இருக்கிற திருமுதுகுன்றத்துல ஒரு மூட்டை பொற்காசு ஒரு மூட்டை நிறைய பவுனை தூக்கி இருந்தான் கொடுத்தார். இந்த திருமுதுகுன்றம்னு சொல்லக்கூடிய விருத்தாகரத்துல இருக்க பெருமான் தான் அந்த ஒரு மூட்டை காசையும் சுந்தர பெருமான் கொடுத்தார். அந்த காசை தூக்கி போட்டு கேட்டார் சுவாமிகிட்ட, ஐயா நான் இது எப்படி எடுத்துட்டு போறது எங்களுக்கு சுவாமி, நான் திருவாரூர் போனோம், விருத்தாகரத்துல இருந்து நான் திருவாரூருக்கு எப்படி சாமி இதை எடுத்துட்டு போறது, தூக்க முடியாது எனக்கு, பல்வேறு அற்புதங்கள் எனக்கு தூக்கியாந்து கொடுத்து சொல்ல மாட்டேங்கிறார், என்னால் தூக்கி போக முடியாது, நீ கொண்டாந்து கொடுத்தா கூட இல்லை எனக்கு வேணாம்னு சொன்னார். அப்ப சொன்னாரு, நீ வேணாம் ஆத்துல போட்டு மணிமுத்தாத்துல போட்டு அங்க போய் திருவாரூர்ல எடுத்துக்கன்னு சொன்னார். எடுக்க முடியுமா ஐயா? வேற யாராவது எடுக்க முடியுமா? அடியார்களுக்காக சிவபெருமான் வேண்டிய அத்தனையும் தேடி 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 அரியாடுகளை அவருடைய வீடு தேடி இல்லந்தோறும் ஓடி போய் அடியாருக்கு ஒரு துன்பனா உதவி செய்கிற பெருமான் சிவபெருமானை தவிர உலகத்தில் எந்த கடவுளும் இல்லை. இன்னைக்கு சத்தியமா திருவாசகத்தை நீங்க தொற்றுறீங்கன்னு சொன்னா எத்தனை ஜென்ம புண்ணியமோ தெரியாது. இதனுடைய பலன் சிவலா அதாவது சாலோகம் சொல்லுவோம், முத்தியில சாலோக முத்தி என்பது சிவலோகத்துல நம்ம ஒருத்தரா இருக்காது, அங்க அடியார்கள் பல்வேறு ரகங்கள்ல இருப்பாங்க. அந்த அடியார்கள்ல நீங்க ஒருத்தர கட்டாயமா உங்களுக்கு சிவலோகத்துல நிச்சயமான ஒரு இடம் உண்டு. இது நிறைய பேச வேண்டிய விஷயம், வாய்ப்பில்லை நேரமும் இல்லை. அதனால நீங்க தெரிஞ்சிக்க வேண்டியது கட்டாயமா இறையர்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் உண்டு. நீங்க பெருமாள் நெருக்கமா பேசுங்க. ஒரே ஒரு நிமிஷம் அதிகமா பேசிக்கிறேன். நமக்கு எல்லாம் தூணாதவர்கள் இருக்காங்க. நீங்க யாருமே போக மாட்டாங்க. கோயில் மட்டுமே நமக்கு சொந்தம் இல்லை, கோயில்ல பெருமாள் இருக்காரு. ஆனா கோயிலை விட பெருமானே தூணாதவர்கள் நமக்கு வந்திருக்கிறார். அது முக்கியமான விஷயம். ஏன்னு கேட்டீங்கன்னா குருநாதருக்கும் பெருமானுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. குருநாதர்கள் வந்து நம்ம என்ன குற்றம் செய்தாலும் உங்களை அரணைத்துக் கொள்வார்கள். நீங்க பண்ண தப்பெல்லாம் திருத்தி உங்களை தன்னோட அணைச்சிக்கிட்டு உங்களையும் கூட்டிக்கிட்டு கொண்டு போய் பெருமாட்ட சேர்க்கிற தகுதி குருநாதர்களுக்கு மட்டும்தான் உண்டு.
நமக்கு நிறைய மடங்கள் இருக்கு, ஆதீனங்கள் இருக்கு, நம்ம குருநாதர் இருக்காங்க, நீங்க எல்லாம் அங்க போங்க, முதல்ல அந்த ஆதீனத்தை போய் பெருமானை பாருங்க, உங்களுடைய நல்ல நாள்ல, திருமண நாள்ல, குழந்தைகளுடைய பிறந்த நாள்ல எப்போ ஆசீர்வாதம் வாங்குங்க, நம்மளுடைய குருநாதர்களை சந்திங்க, நமக்கு வழிகாட்டுறதுக்கு அவங்க மிக சிறப்பான ஒரு முறையில நமக்கு எல்லாம் உதவி செய்ய தயாரா இருக்காங்க கேட்டுக்கொண்டு இந்த திருவாசக விளக்கம் மிகவும் நீண்டு அடியார் பெருமக்கள் அனைவரும் பயன்பெறுமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். அருளாசி வழங்குவதற்காக எழுந்தரில் உள்ள திருமகாசனிதான் அவர்களையும் மற்றும் அந்த பேராசிரியர் இருந்தரையும் அனைத்து அடியார்களின் பொற்பாதத்தை வழங்கி இந்த உரையை துவங்குகின்றேன். அவர்க்கெல்லாம் அருளாசி வழங்கி நம்மை சிவநெறிப்படுத்துவதற்காக வந்துள்ள அடியார்களையும் திருமகாசனிதானத்தையும் வழங்குகின்றேன். இந்த திருவாரூர் முற்றுவதல் என்பது எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது என்பதை ஐயா சொன்னாங்க. அந்த புத்தருடைய பாடல்கள் ஐயா பாடல்கள் எனக்கு எங்கேயோ போயிட்டு மனசு. ஆனால் நமக்கு எல்லா தேவைகளையும் பெருமானே பூர்த்தி செய்வார் அந்த பாடல். அது முதல் தர படித்தா உங்களுக்கு புரியாது, ரெண்டாவது தர படித்தா கொஞ்சம் புரிய மாதிரி தெரியும், மூணாவது தர படித்தீங்கன்னா விளங்கும். தயவுசெய்து அடியார் பெருமக்கள் அனைவரும் திருமுறைகளை பல முறை படித்து பொருள் உணர்ந்து அதை பின்பற்றி சிவனர்கள் செய்வதற்கு விளையுமாறு பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன். சிவனருக்கு சித்தம்பரம் வாரியார் சுவாமி சொல்லுவாங்க, ஒரு சின்ன விஷயம் சொல்லுவாங்க. அந்த காலத்தில் ஊர் மார்க்கெட் இருந்தது, இப்ப எல்லாம் ஊர் மார்க்கெட் இல்லை. ஊர் மார்க்கெட் இருக்கா? இல்லை. இந்த ஊர் மார்க்கெட்ல ஒரு செய்தி, யாராலும் இந்த எலுமிச்சை பழத்துல புளிஞ்சு நல்ல செக்கையா புளிஞ்சதுல ஒண்ணு சொல்லிட்டே வர, அதுல யாரு மூணு சொட்டு ஏதோ ஒரு சொட்டு புரிஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு கேட்கறது கரெக்டா போட்டி முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் பலசாலையெல்லாம் வந்து வந்து புரிஞ்சு புரிஞ்சு பார்த்துட்டாங்க, ஒன்றும் நடக்கல. நம்ம இங்க மீனாட்சி அம்மா வீட்டுக்காரர் ஒரு கெச்சல ஐயா ஞான செய்யறது பாத்துருக்கீங்களா? இதான் இருப்பாரு ஐயா, வெளில தெரிய மாட்டாரு, பின்னணியில வேலை செஞ்சுட்டு இருப்பாரு. அவர் மாதிரி ஒல்லியா ஒருத்தர் என்ன பண்ணாரு, வந்தார், வந்து அந்த எலுமிச்சை பழத்தை அப்படி புரிஞ்சா இருக்காருங்க, மூணு சுட்டி எடுத்துட்டாரு. யாராலேயே முடியாததுல எப்படிலாம் மூணு சுட்டி இருக்காருன்னு பார்த்தா, நீங்க என்னவா இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டோம். இன்கம் டாக்ஸ் ஆபீசர் பேசுறேன், எதுக்குள்ள வேணாலும் புகுத்தி இன்கம் டாக்ஸ் ஆபீசர் புரிஞ்சு எடுத்துருவாரு. அது போல குருநாதர் என்ன பண்ணுவாராம், ஒரு சொட்டு மோனா தான் இருப்பாராம். எப்படி இருப்பாரா? ஒரு சொட்டு மோனா தான் இருப்பாராம். ஆனா ஒரு லிட்டர் பாலை என்ன வாங்கிக்குமா, மோர் பாலாகுமா பால் மோராகுமா? பால் தான் மோராகும், மோர் அப்படியே தான் இருக்கும். அப்படி அந்த ஒரு சொட்டு மோராக எழுந்தருளி இங்க அமர்ந்திருக்கிற குருநாதர் யாருன்னா நம்மளுடைய குருநாதர் அமர்ந்திருக்காங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஐயாயிரம் பேர் மக்களே தனதாக்குவாங்களா, என்ன ஆக்குவாங்களா, தனதாக்குவாங்களா? அப்படி தனதாக தம் முதல் குருவுமாய் தவச்சினில் உணர்த்த விட்டு அந்நியமின்மையில் அறக்கழல் செல்வேன். குருநாதர் இல்லைன்னா நம்ம இறைவனடி போகவே முடியாது. இது போல திருமணங்கள்ல இருந்து சுவாமி நேரடியா வரமாட்டார், ராத்திரி 11 மணிக்கு வந்து நான் தான் நீங்க கும்பிடுற சிவபெருமா வந்திருக்கேன்னு சொன்னா நீங்க முடியுங்களா உள்ள என்ன பண்ணுவீங்க? யாரா போலீஸ் ஸ்டேஷன் போன் அடிப்பீங்க? யாரும் ஒருத்த வந்துட்டு நான் தான் குருநாதர், நான் தான் சிவபெருமான்னு சொல்றாங்க அப்படின்னு. குருநாதர் இப்படித்தான் வந்து ஆட்கொள் தான். அதுதான் தெளிவு குருவின் திருமேனி காந்தல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் குருவின் சிந்தித்தல் அனைத்து அத்தனையும் தெளிவு ஏற்படணும் அப்படின்னா குருநாதர் வசம் இருக்காதான் தெளிவு ஏற்படும். அப்படிதான் அந்த குருநாதர் தன்னை வசப்படுத்தி வைத்திருப்பார். அடியார் பெருமக்களையெல்லாம் நம்மளுடைய நல் வழிகாட்டி நன்னறி காட்டி வழிகாட்டுவது தான் குருநாதருடைய வேலை. அப்படி நமக்கு எல்லாம் குருநாதரா இங்க வந்திருக்காங்க. எம்ஜிஆர் ஒரு நாள் என்ன பண்ணார், எம்ஜிஆர் பெரிய தலைவரா வர்றதுக்கு அடியார்கள் மக்களுக்கு வந்து இவ்வளவு பெரிய தொண்டு செய்வதற்கு ஒரு காட்சி உதவுறாங்க. டெய்லி அப்பெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாரா எம்ஜிஆர். அப்போ ஒரு புட்டுக்கார மாட்டதான் காலையில டிப்பனே அதான் புட்டு வாங்கி சாப்பிடுறான். ரொம்ப கிராமங்கள் அடிச்சு குடிச்சு காசெல்லாம் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பிட்டாரு. அப்ப வந்து ஒரு நாள் காலையில புட்டு வாங்கி சாப்பிட்டாரு, சேர்ந்து ரெண்டு பிரெண்ட்ஸ் வேற வந்துட்டாங்க, அவங்களுக்கு வேற வாங்கி கொடுத்துட்டாரு.
மொத்த பில்லு எவ்வளோன்னா 20 ரூபா பாட்டி சொன்னாங்க. 20 ரூபா பார்த்தா 10 ரூபா தான் இருந்துச்சு. பாட்டி இங்கே 10 ரூபாய் வச்சுட்டேன், 10 ரூபாய் நான் வந்து தரேன், நல்லா தான் நல்லா அவருக்காக போயிட்டு அவருக்கு ஊற்றிக்கிட்டே இருந்தது. 10 ரூபாய் பாட்டிக்கு பாக்கி வச்சு வந்துட்டோமே, 10 ரூபாய் பாட்டிக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு புரட்டி ஒரு மணி நேரத்தில் வந்து பாட்டிக்கு நான் அந்த 10 ரூபாய் கொடுத்தேன். கொடுக்கும்போது என்ன தம்பி அதுக்குள்ளே வந்துட்டேன், மத்தியானம் தானே வருவேன். ஒன்றும் இல்லைங்க பாட்டி, உங்ககிட்ட நான் 10 ரூபாய் நீ ஏதாவது நினச்சிக்கிட்டேன்னா என்ன பண்ணுவேன், நீ எப்படி என்னை நம்பி கொடுத்த 10 ரூபாய்? ஒன்றும் இல்லை தம்பி, நீ வந்து கொடுத்தேன்னா வியாபாரத்தில் லாபம்னு நினச்சிக்கோங்க, கொடுக்காமல் இருந்தேன்னா புண்ணிய கணக்கில் எழுதி வச்சுக்கோங்க. அப்போ ஒன்று ஒன்றுக்கும் என்ன நினைக்கிறோம், ஒரு துன்பம் வந்ததுன்னா அது வந்து நிச்சயமாக சிவபெருமான் ஏதோ ஒரு கணக்குக்காக தான் எழுதுற. நம்மகிட்ட எப்படி 2 விஷயங்கள் இருக்கிறதோ அதே போல 2 விஷயம் சிவபெருமான்கிட்டே இருக்கிறது. என்ன தெரியுமா, அழுது காமத்து அரட்டுகின்றாரையும் பொழுது போக்கி புறக்கணிப்பாரையும் எழுது கீழ்கணக்கு இன்னம்பர் ஈஸ்வரர். சிவபெருமான 2 கோஷ்டி வச்சிருக்காரு. ஒரு கோஷ்டி யாரெல்லாம் அழுது காமத்து அரட்டுகின்றார்களோ அவர்கள் ஒரு கணக்கில் எழுதி வைப்பார், யாரெல்லாம் பொழுது போக்கி வீணடிக்கிறார்களோ அவங்கள ஒரு கணக்கில் எழுதி வைப்பார். ஆக அடியான பெருமக்களே, அவங்களாம் என்ன முன் கர்மத்தில் செய்த சரியை கிரியை யோகம் போன்ற தவங்களினால்தான் இந்த மார்க்கத்தில் வந்திருக்கும். பக்தி மார்க்கம் என்று படிநிலை பொண்ணு. நாமெல்லாம் இந்த மாதிரி உட்கார்ந்து சொற்பொழிவு கேட்கறது, திருவாசகம் முற்றோர்கள் பண்றது, குந்தர தேவார முற்றோர்கள் பண்றது, குழவாரப்படி பண்றதெல்லாம் புத்தி மார்க்கம். ஒரே கோயிலில் உட்கார்ந்தும் ஆத்மார்த்தமாக பணி செய்துவிட்டு ஆத்மார்த்தமாக முற்றோர்கள் செய்துவிட்டு வரோம். இதெல்லாம் யார் ஓடுவோம், 10 கோயில் பார்க்கணும், 20 கோயில் அதெல்லாம் பக்தி நிலை படிநிலை ஒன்று. படி அப்படி படிநிலையில திருவாசகம் விளக்கத்தை நாம கேட்க 5 வருஷமா திருவாசகம் என்ற தேன் தானும் கெடாது தன்னை சார்ந்தவர்களையும் கெடாது திருவருள் வீரியத்தை கூட்டி கொடுக்கக்கூடிய திருவாசகத்திலே மொத்தம் 100,000 எழுத்து உண்டு. 10 பேர் சேர்ந்து திருவாசகத்தை முற்று போதல் பண்ணுனா 100,000 × 10, 10,000 தடவை முற்றும் போதல் பண்ண மாதிரி அர்த்தம். அதுக்கு வந்து 10,000,000 திருமானுக்கு அர்ச்சனை செய்தது போல, 100 பேர் சேர்ந்து முற்றுவதல் பண்ணுனா 1 கோடி அர்ச்சனை செய்தது போல அந்த திருவாசகம் அப்படின்னு அந்த திருவாசகத்தை நாம் தொடர்ந்து பாடிக்கொண்டே இருக்கோம். அக்கம்மான்னு ஒருத்தங்க இருக்கிறாங்க, பெரிய தெரியுமா, அண்ணாமலையில் அக்கம்மான்னு ஒரு அடியார் இருந்தாங்க, சீவசமாதி ஆகிட்டாங்க. அந்த அக்கம்மாவும் ஒரு விஷயம் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, தலைமையில் பறக்கின்ற பறவையை நம்மால் தடுக்க முடியாது. யாரால் தடுக்க முடியுமா, தலைமையில பறக்கிற பறவையை நம்மளால் தடுக்க முடியுமா, தடுக்க முடியாது. ஆனால் அந்த பறவை நம் தலைமையில் கூடு கட்டுவதை தடுக்க முடியும். கூடு கட்டுவதை தடுக்க முடியுமா, கேட்க அந்த கூடு கட்டுச்சுன்னா என்ன ஆகும், கூடு கட்டுனா குஞ்சு பொறிக்கும், முட்டை போடும், குஞ்சு பொறிக்கும், குஞ்சு பொறிக்கும், அது கொத்தும் கொத்தும் என்ன சரி தலையில புடுங்குற மாதிரி. அதே போலத்தான் இந்த கவலை என்று ஒண்ணு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் இன்னைக்கு நினைச்சு கவலைப்பட்டுட்டே இருப்போம், துன்பப்பட்டுட்டே இருப்போம். நாமெல்லாம் நிறைய பேர் அதை நினைச்சு துன்பப்படுறது, இதை நினைச்சு துன்பப்படுறது, அதை நினைச்சு சிவபெருமான் உண்மையில நம்ம துன்பமே கொடுக்கல. ஆனா நாமளே என்ன நினைச்சுக்கிறோம், துன்பமோ துன்பம், துன்பமோ துன்பம், துன்பமோ கல்லா சொல்றது சொல்லுவார். என்ன பாட்டு அது, என்னன்னா, பெட்டை கோழிக்கு கட்டுச்சேவலை கட்டி வைத்தவர் யாரடா, பெட்டை கோழிக்கு கட்டுச்சேவலை கட்டி வைத்தவர் யாரடா, அதுவா திருமணம் பண்ணிச்சு, யாரும் கட்டி வைக்கல. அப்புறம் என்ன பண்ணிச்சான், அது 8 குஞ்சுகள் போட்டவன் சோறு போட்டவர் யாரடா, அதுவா சாப்பிடுச்சு. அதுக்கப்புறம் 8 குஞ்சுகள் பிரிந்த ஊதன் வருந்ததில்லை தாயடா வந்துச்சான். அப்படியே வலிய சுமந்துட்டே இருக்கும். ஆனா இந்த கவலை என்று வந்தவுடன் என்ன பண்ணணுமா, அப்படியே தட்டி விட்டுணுமா, பறந்து விட்டுணுமா, அப்படியே கவலையை மறைக்க விட்டு நம்ம கூடு கட்டி குஞ்சு பொறிக்க வைத்து ரொம்ப கவலைப்படுது. இன்னைக்கு அதுல இருந்து மீட்பது நம்மளை திருவாசி இன்பம் பெருக்கி இருள் அகற்றி எஞ்சாண்டு துன்பம் தொடர்வதற்கு
சோனியாய் அன்பமைத்து சீரார் பெருந்துரையான் என்னுடைய சிந்தையே ஊராக கொண்டான். சிந்தைக்குள்ள சிவபெருமான வச்சுட்டா சித்தத்துள்ளே சிவலிங்கம். ஏன்னா மனம் புத்தி அகங்காரம் என்று சொல்லக்கூடிய மூன்று சேட்டைகளுக்கும் மேல அது தலைவனாக இருப்பது எதுனா சித்தம். இந்த சித்தமாகிய வாசகத்தை கொண்டு போய் சிவலிங்கத்தை வச்சுட்டோம்னா மூணு செயல்கள் சித்தத்துள்ளே சிவன் சித்தத்துருகி சிவன் எம் பிரான் என்று சித்தத்துள்ளே பித்து பிறப்பத்தில் இன்பத்தை பெருக்கி இருளை அகற்றக்கூடியது எதுனா இந்த திருவாசகம். செல்வெருந்துறையுள் ஆதாரமா இருப்பது விளக்கு, சோதிக்கு ஆதாரமா இருப்பது சுடர், சுடருக்கு ஆதாரமா இருப்பது என்னது இது மூணுக்கும் ஆதாரமாக இருப்பது யாக அப்படின்னா என்ன நம்ம தெரு கோயில்ல வீட்டுல எல்லாத்துல என்ன ஏற்றுவோம் என்ன ஏற்றுவோம் சிவா ஏன் விளக்கு ஏற்றுறோம் அதாவது பூஜைக்கு நான் ரெடி ஆகிட்டேன் பூஜைக்கு சுவாமி நீங்க சூக்கு மாமா மறைஞ்சிருக்கீங்க எங்கேயுமே இருக்கிறீங்க நீங்க எல்லா இடமே இல்லை சுவாமி நீங்க எல்லா இடமே இல்லை சுவாமி நீங்க சூக்மமா இருக்கீங்க நான் பூஜை பண்றதுக்கு லிங்கத்தை தூளமா எடுத்துட்டு வந்துட்டேன் தூளமா எடுத்துட்டு வந்து அதனால நீங்க தூவம் அப்படி தூளமா வெளியில வாங்க சாமி சொல்லிட்டு என்ன பண்றோம் நேரம் என்ன பண்றோம் விளக்க ஏற்றுறோம் திரியே தூண்டுறோம் எண்ணெயே ஊத்துறோம் தெரிஞ்ச உடனே எங்க இருந்து வருது விளக்கு வந்துருச்சா எங்க இருந்து வந்துச்சு சூக்மமா மறைந்திருந்த நெருப்பு தூளமா வெளிப்படுகிறது அதே போல சுருக்குமான் மறைந்திருக்கின்ற சிவபெருமான் தூளமாக சுடராக வெளியே வருகின்றார் எதை ஆதாரமாகச்சு விளக்கு இப்ப என்ன ஆயிடுச்சு பிரகாசம் அதே போல நாம இங்கு சோதிய என்பது என்ன பிரகாசம் என்றால் ஒவ்வொரு பாடலுக்கும் ரெண்டு கருத்து உண்டு ஒவ்வொரு பாடலுக்கும் புறக்கருத்து அகக்கருத்து புறம் புறம் திரிந்த செல்வமே சிவபெருமான் அகப்புறம் புறப்புறம் என்று சொல்றோம் அந்த புறக்கருத்து என்ன சொல்லணும்னா விளக்கில சுடராயிருக்கிற சோதியே நீதான் அப்படின்னு அர்த்தம் ஆனா அகக்கருத்து என்ன என்று சொன்ன இந்த மாயா காரியமாகிய இந்த உலகத்திலே விளக்காக இருந்து அதிலே உங்களுடைய அருளாகிய சுடரை ஏற்றி அருளாகிய சுடரை ஏற்றி இந்த வீரர்களுக்கெல்லாம் ஞான பிரகாசத்தை வழங்குகின்ற சோதி வீரர்களுக்கெல்லாம் என்னது ஞான பிரகாசத்தை வழங்குகின்ற சோதி அந்த ஞான பிரகாசம் எப்படி இருக்கும்னா ஆழ்ந்தும் அகன்றும் நுணுக்கமாகவும் இருக்குமா ஆழ்ந்தும் ஆழமாகவும் அகலமாகவும் உயரமாகவும் இருக்குமா எல்லை இல்லாத இதைத்தான் திருவாசகத்தில் என்ன சொல்றாங்க ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே ஞானம் எப்பயுமே ஆழ்ந்தும் அகன்றும் நுண்ணியதாக இருக்கும் அதுக்கு உதாரணமா ஒரு கருவி சொல்ல புரியும் வேல் பாத்தீங்களா அம்மா பாருங்க மகாலட்சுமி அம்மா அடிக்கிறாங்க வேல் வேல் வெற்றி வேல் அப்படின்னு நினைக்கிறேன் ஆக ஞானக்கருவி என்னன்னா அதான் வேல் அதான் சொல்றோம் ஞான வேல் அப்படின்னு சொல்றோம் ஞான வேல் அப்படின்னு சொல்றோம் அதாவது நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்கிறோம் ஆனா முழுமையா புரிஞ்சுக்கல அதனாலதான் நம்ம நிறைய ஏதாவது ஒரு கருத்தை நம்மளா ஒரு கருத்தை ஒரு சின்ன விஷயம் மாறினாலும் அத்தனை மாறி நான் ஒரு நாள் ஒரு பத்திரிகை எழுதுறதுக்கு நான் சொல்லி பத்திரிகை வேற எழுதி கொடுத்துட்டேன் பத்திரிகை எழுதிட்டு பத்து நாளா ஒரு பத்திரிகை கொடுத்துட்டு ஓடி வர்றாரு ஐயா என்ன எப்படி வர்றீங்க பத்திரிகை எழுதி கொடுத்துருங்க இப்படி எல்லாமா பத்திரிகை எழுதி கொடுப்பாங்க என்ன அப்படி எழுதி கொடுத்துட்டேன் அப்படி அந்த பத்திரிகை எழுதுறாரு யம பெருமான் திருவருளாலே என்னது யம பெருமான் திருவருளாலே திருமணம் சிறப்பாக நடைபெறும்
நான் இப்படி எழுதி கொடுத்தேன்னா எம்பெருமான் திருவருளாலே பெருமானன் சிறப்பாக நடைபெறும். அவர் என்ன விட்டாரு, ஒரு புள்ளி மாறுவதற்கே அதே மாதிரி நான் ஓசூர்ல பாத்தீங்கன்னா வகுப்புல ரெண்டு 200 பேர் எப்பயுமே முதல் மாறிக்கிறாங்க. எனக்கு இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எப்ப வருவாங்க காண்டிலிருந்து இன்னைக்கு அடிக்க அழைச்சிருவாங்க. ஐயா நீ வரீங்களா, ஐயா வந்துருவோம்மா 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 அப்படின்னு சொன்னாதான் உங்க அங்க என்ன பண்ணா போன வகுப்புல என்ன நடந்தது கேட்டேன். நான் அப்பதான் இன்ட்ரெஸ்ட் பசி வேறேன். அங்க சாப்பாடு பிளேட்ல கொடுத்தாங்க, நான் அந்த சாம்பார் சாதத்தை கொஞ்சமா வச்சுக்கிட்டேன். டைட் சாதம் நிறைய சாப்பிடுறான், முதல்ல கொஞ்சமா சாம்பார் சாதம் வச்சுக்கலாட்டு சாம்பார் சாதத்தை நான் சாப்பிடுவேன். சாப்பிட்டு டைட் சாதம் வாங்கலான்னு போறேன். நீங்க பாத்துக்காரு, நான் எப்பயுமே கூட்டத்துல லைன்ல இருந்துதான் போவேன். இந்த பின்னாடி தனியா ஆசிரியர் மாதிரி நடத்துக்கவே மாட்டேன். சுசுன்னு போவேன், சுசுன்னு வருவேன், எங்களோட உட்காரு என்ன வேணாலும் பார்த்து சாப்பிடுறது. அப்படி வாங்கணும் ஐயா அப்படின்னா குடிங்க கட்டணம் இருக்கியா நீங்க கட்டணம் நீங்களாம் போய் லைன்ல இருந்து பார்த்தாரு. நான் வந்துருக்கேன் சரியாலி இவ்வளவு அன்பது நான் வந்து பார்த்தது இல்லை. இவ்வளவு அன்பா இருந்தாங்க கட்ட வாங்கிட்டாரு. பக்கத்துல அமைப்பாளர் இருந்தார், உங்க கட்டையும் வாங்கிட்டாரு. பக்கத்துல என்ன அமைப்பாளர் ஏன் கட்டையும் அவர் கட்டையும் வாங்கிட்டாரு. மூணு கட்டையும் வாங்கிட்டு போனவர் எனக்கு பசி வேற கொஞ்சம் தான் சம்பாதிச்சாங்க. எப்படா திருப்பி வரும், எப்படா திருப்பி வரும் நினைச்சிட்டு இருந்தேன். வந்ததுங்க 10 நிமிஷம் கழிச்சு வந்து வந்தது என்ன ஆயிடுச்சுன்னா வந்து கேட்டாரு, ஐயா இந்த மூணு தட்டுல எது உங்க தட்டுன்னு கேட்டாரு. எனக்கே குழம்பிட்டேன், இப்படி முன்னாடியே சொல்லி இருந்தா நான் அடையாளமாக வச்சு கொடுத்துருப்பேன். அதுவும் தெரியல, நீ சாப்பிடுறதே கேட்டுச்சான். நான் ஒண்ணு இல்லை, இப்ப நான் சாப்பிட தம்பி இன்னொருத்தர் வந்து கொடுத்துட்டாரு போதுட்டேன். அது ஆக போடாதுல என்ன செய்யறோம், என்ன செய்யறோம்னு தெரியும். அது போல நாம ஏன் இந்த அமைப்புல இருக்கிறோம், ஏன் இந்த திருவாரத்தை படிக்கணும், ஏன் தேவாரத்தை படிக்கணும், அதனால என்னன்னா நிறைய பேர் கேட்கறான். இன்னமும் திரும்பி வச்சு சிவாய நம்ம வச்சா சரியாயிருமானு அங்க காலையிலே சாப்பிட்டேன். மத்தியானம் சாப்பிடறதுக்கு என்ன காரணம், தெரிஞ்சதுனால சாப்பிடுற தெரிஞ்சது கண்ணு தெரியுமா தெரியாது. அதே போல இந்த தேவாரம் திருவாரதகம் பாடுவதனால ஏற்படக்கூடிய நன்மை கண்ணுக்கு தெரியாது. உள்ள வேலை படைக்கலமாக உன் நாமத்து எழுத்து 5 என் நாளில் இடைக்கடம் துடைக்கினும் போட்டே அணிந்து உன் அடைக்கலம் கண்டாயம் பவர் அஞ்சலுக்குரிய விரிவுகள் தான் தேவாரம். அது நம்ம படிக்கிறதுல எந்த வித குழப்பமே கூடாது. ஏன் படிக்கணும் நிறைய பேர் கேட்கறாங்க, படிக்கிறதுனால என்ன வரும் என்ன கேட்குமா. மத்தியானம் வந்து என் பையன் ஸ்கூல்ல ஒருத்தன் கேட்டான், திடீர் திடீர் நான் அப்பப்ப படிப்பேன். படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு டவுட்டியா நான் உடனே என்ன சொல்லுடா சொல்லுடா என்னடா இந்த படவரையில் டவுட்டான அந்த இதில் இந்த ஸ்மார்ட் கிளாஸில் படவரையில் டவுட்டா என்னடா அப்படின்னு. நீங்கள் அப்போ பாட்டு படிக்கிறீங்க, ஆமாம் அதுக்கு அது எதுக்கு படிக்கிறீங்க, அதனால உங்களுக்கு என்ன லாபம்னு கேட்டான். நல்ல டெக்னிக்காக இருந்தான், என்ன லாபம்னு கேட்டான். அப்போ அண்ணன் பே பாடான். நான் வந்து தூங்கிக்கல, நான் என்ன பண்ணேன் பஸ்ஸில் போயிட்டு இருந்தேன். எங்கே போகிறேன், பொள்ளாச்சி போகிறேன். அது பழனி வழியாக தான் பொள்ளாச்சி போகணும். ஒருத்தன் ஏறுனா ஏறி உட்காந்து என் பக்கத்துல பஸ்ல ஐயா ஐயா என்னடா நல்ல தூக்கத்துல இருந்தேன், நான் போய் வகுப்பு எடுக்கிறேன் பொள்ளாச்சி ஏட்ட என்ன ஒண்ணு இல்லையா, பழனி வந்தா ஏற்று நான் தூங்கிடுவேன், பழனி வந்தா ஏற்று போச்சு என் தூக்கத்துக்கு ஆபோசிட்டா பக்கத்துல இருக்கானா. இப்படி சொன்னது அப்புறம் நான் முக்கிய வச்சுக்கோங்க என்ன ஆகும், என்ன ஆகும், அவன் ஒரு மணிக்கு எழுந்திரிச்சு பழனி இறங்க முடியல, என் உடனே அழைத்து பயங்கரமா திட்டுவான். மண்ணுக்கார வேற பயமா வேற இருக்கு, அவனை பார்த்தாலே சரி போனா போகுதுன்னு நினைச்சுட்டு நான் என்ன பண்ணிட்டேன், தூங்கவே இல்லைங்க. 10 மணில இருந்து 1 மணி வரைக்கும் 3 மணி நேரமா நம்ம தூங்கவே இல்லை. 1 மணிக்கு பழனி வந்துச்சுங்க, அப்பா வந்துருச்சு தம்பி தம்பி பழனி வந்துருச்சுங்க, வந்துருச்சா பழனி பழனியாண்டவர் இருக்கு அதோடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் தூக்குறதுக்கு என்னை 3 மணி நேரமா. இது கூட பரவாயில்லைங்க, நாகூர் மகாராஷ்டிரா ட்ரைனிங் ட்ரைனிங்ல என்ன பண்ணேன், அந்த ஹைதராபாத் போனோடனே சொல்றான் எனக்கு இன்டர்வியூங்க ஐயா, இன்டர்வியூ காலையில எத்தனையோ நாள் எனக்கு வேலை கிடைக்காம இன்னைக்கு தான் எனக்கு வேலை கிடைச்சிருக்கு, அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணாதான் எனக்கு வேலை, நீங்க என்னை மறந்துடாம எழுப்பிடுங்க, உங்களை பார்த்தா சிவகடாச்சமா தெரிஞ்சு மறந்துடாம எழுப்பிடுங்க அதுக்காக தான் சொல்றேன். டோன்ட் வரி, நான் நல்ல தூக்கிடுவையா, நீங்க நீ கஷ்டப்பட்டாலும் இறக்கி கீழே குத்துணும், நான் எந்திரிக்கலாம்
அதுக்கு என்னடா அதே மாதிரி 4 மணிக்கு ஹைதராபாத் வந்துச்சு, அதே மாதிரி ட்ரெயின்ல நானும் அவன் எந்திரிக்கவே மாட்டேன்டா, எந்திரிச்சு இழுத்து அவன் வேக்க இழுத்து ட்ரெயினை தொடர்ந்து போனான், தள்ளி விட்டு அவன் ஏறி ஏறி வர்றான், போனான் தள்ளி விட்டு கடவை இழுத்து சாத்துறவனே ட்ரெயினை கிளம்பினோடனே எனக்கு நிம்மதியா இருந்துச்சு. அப்பா ஒரு வேலை கிடைச்சிட்டான் நான் வாழ அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்கார்ந்து சீட்ல அவன் ஒரு வேங்கையா ஹைதராபாத் போயிச்சு போனிருக்க எண்ணத்துக்கு இருக்கிறோம் நேரம் வர்றோம் சாப்பிடுறோம் தூங்குறோம் வர்றோம் எதுக்கு எதுக்குமே என்னன்னு தெரியாம பார்த்துட்டு பார்வோட்டு பின்னாடி பார்க்க தையம் பாருனே இப்பதான் என்ன எது முக்கியம் அது போல
உயிருக்கு இறைவன் கொடுத்த டார்கெட் உடம்பை எதுக்கு கொடுத்திருக்கான் தெரியுமா? எதுக்கு கொடுத்திருக்கான்? டார்கெட் எது வரைக்கும் பயன்படுத்தணும்? விடிய விடிய பயன்படுத்தணும். விடிச்சதுக்கு அப்புறம் விடிச்சதுக்கு அப்புறம் டார்கெட் பயன்படுத்திக்கிட்டே போனா இந்த உடம்பு எது வரைக்கும் கொடுத்திருக்கான் தெரியுமா? விடியாத ஞானம் பெறுவதற்காக மட்டும்தான் இந்த உடம்பை கொடுத்தான். ஞானம் பெற்றவுடன் இருந்தும் இல்லாது உடம்பு இருக்கும். அத்தனை எதிர்க்கான் ஐந்து பேரறிவும் கண்களை உள்ள அளப்படும் கர்மங்கள் நான்கும் சிந்தையாக குணங்கள் மூன்றும் திருந்து சாத்திரிகமையாக இந்துவால் தடையானாலும் ஆனந்த இடத்தில் தனித்தரும் இன்பத்தில் தெரிவித்திருந்தார் சுந்தர வழங்கும் போது. அப்ப இந்த கருவி கரணங்கள் எல்லாம் என்னன்னா இருந்தும் இல்லாத இருக்கும். ஆனா நம்ம தொடர்ந்து அது மேலேயே பற்றுச்சோம். ஆனா இங்க என்ன சொல்றாரு, நான் பற்று நான் வைக்கிறேன் சீரோடு கொடிவாய் சிவபுரத்து அரசே திருப்பெருந்துறை உரைக்கிறேன். ஆறு நோக்கிய நாற்கெடுத்து உரைக்கிறேன். நான் தப்புதா செஞ்சிட்டேன். குன்றே அணைய குற்றங்கள் செய்தாலும் குணம் எனக்கு என்றார் தொட்டார். கெட்டது தான் என்னதான் கெட்டது உபர் திருத்தது என்னதான் கெட்டது உபர். நான் தப்பு செய்யறவன் தான். நீ நீ யாரு? தப்பு செய்யற இடத்துல மாணவர் இருப்பாரு, ஆசிரியர் எங்க இருப்பாரு? திருத்துற இடத்துல இருப்பார். திருத்துறதுக்கு பலவித மாற்றத்தை பயன்படுத்துவார். அண்ணன் அடிப்பாரு, ஒண்ணு வதப்பாரு, ஏன்னா வாயால சொல்லுவாரு, தோன் தூரி அப்படின்னு அணைச்சு கொள்வாரு, பல விதங்களாரு. அதே போலதான் நாம தப்பு செய்யற இடத்துல இருக்கோம், அவர் திருத்துகின்ற இடத்துல. யார அடிச்சா திருந்துவானோ அவனை அடித்து திருத்துவார், யாரை அணைத்து திருத்துவார், சிலரை என்ன பண்ணுவான் அணைத்து திருத்துவார், சிலரை அவன் எப்படி பக்குவப்படுவானோ அது போல. அதனாலதான் சொல்றாரு, எனக்கு தெரிஞ்சு பற்றுனா மத்தியிலே சிவருக்கு உரைப்பேன். அதாவது ஒரு பாட்டு ஒன்று அந்த காலத்துல என்ன பாட்டு தெரியுங்களா, அந்த சிவாஜி கணேசன் ஒரு எஸ்பியா நடிப்பார். என்ன படம்? சூப்பரண்டா போலீஸா நடிப்பார் எஸ்பியா. என்ன படம்? கடவுளே தப்பு செய்தால் நான் யாருகிட்ட போய் சொல்லுவேன். அதே போல சாமி, நீ என்னை ஆட்கொள்ளவில்லை என்றால் நான் யாருகிட்ட போய் சொல்லுங்க? அம்மா சொல்லுவேன், பப்பாட்ட சொல்லுவேன், தலைவர் எங்கள் நாயகன் நீ தான், எங்கள் நாயகனே எங்க இருக்க இப்பயும் சொல்றான், எங்கள் நாயகனே சொல்றான், எங்கே தலைவன் தான், உடல் மண்ணுக்கு உயிர் தலைவன் சொல்லுவான். அதெல்லாம் உண்மைதான், உடல் மண்ணுக்கு உயிர் தலைவன், தலைவன் தான் மாறிக்கிறான், தலைவன் தான். ஆக அதனால உரிமையாக சோறு மாட்ட நாமல் கேட்கலாம். கைத்தறிவீதியும் கல்வி உரிமையும் செய்கிற அடிகளாட்சி சோறு மாட்ட நம் உரிமை உண்டு. நான் அடிமை தலைவர் ஆண்டா. நமக்கு சிவபெருமானுக்கு உள்ள உறவு என்னன்னா ஆண்டால் உலகம் படைத்தான் மனதில் இருக்க தோன்றாத துணையாக அம்மாவா இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம், மைத்தரா இருக்கலாம், குருநாதரா இருக்கலாம், அத்தனை தோன்றாத துணையாக இருக்கிறான். அப்படி குருநாதரா வருவார். வந்து என்ன பண்ணுவார? நம்ம அறியார்களை என்ன பண்றாரு? வகுப்புகளுக்கு சொல்லியிருக்கேன், இந்த சைக்கிளுக்கும் இந்த யானைக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? சைக்கிளுக்கு யானைக்கு சம்மந்தம் இல்லை. ஆனா சைக்கிளை யானை ஓட்டு எங்க? சைக்கிள் யானை ஓட்டு. அதுக்கு ட்ரெயினிங் எப்படி கொடுப்பாங்க தெரியுமா? 3 மாசமா வேற யாரோடையும் பேச விட மாட்டான். நீயும் நானும் மட்டும் ஒருத்தன் ட்ரெயினர் உள்ள இருப்பான். அது ரெண்டு பேர் பேச வேற யாரும் பேச மாட்டான். சாப்பாடு கொடுப்பான், அது கொடுப்பான். திடீர்னு 3 மாசம் சைக்கிள் மட்டும் வைப்பான். இதுதான் வைக்கிறான்னு யோசிக்கும்.
இது ஏறி ஏறி ஓட்டி காட்டுவாங்க, ஒண்ணும் புரியாது ஏறி காட்டுவாங்க. அப்புறம் பார்த்த நீ ஏறுமா, அது தூண்டு நான் பெருசு நெசன் போயிடும் ஓட்டணுமா, ஓட்ட மாட்டேன் சாப்பாடு போட மாட்டேன்னு போயிடுமா, சாப்பாடு வேற வழி துண்டிக்கை கூட சைக்கிள் மேல வச்சுருவோம், வச்ச உடனே ரெண்டு லட்டை உள்ள தருவோம், வச்சதுக்கே ரெண்டு லட்டா ஏறு 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 ட்ரெயினிங் குடிச்சு அவன் ஏற வச்சு யானை என்ன பண்ணிடுவான். அது போனதான் நானும் சிவபெருமானுக்கு சம்பந்தம் இல்லாம தான் இருந்தேன். என்ன நானும் கேட்டேன், இத்தினோடு திரும்பி அப்படியே இந்த சைடு ஸ்டாலு தொண்ணூத்தேழுல போய் சேர்ந்தேன், எதுக்குதான் இதை கொண்டாந்து என்னமோ சொல்றாங்க ஒன்றும் புரியல, மத்தியானம் சாப்பாடு போடுவாங்கன்னு நினைக்கிறேன், சாப்பிட்டு உடனே பெட்டிய கட்டுன்னு திரும்பி திருமணம் இருப்பாங்க. அப்புறம் இப்போ கொஞ்சமா பெருசாச்சு என்ன ஆயிடுச்சு, ஊத்துராட்சி வந்துச்சு அது வந்துச்சு இது வந்துச்சு, என்ன பண்றாங்க என்னன்னா குருநாதர் என்ன பண்ணுவாரா கேட்ட கேவாங்க. அப்படியே உலகம் பண்ணிக்குவாங்க, அப்படியே முற்றோல் இல்லையா வாங்கினா. அவ்வளவுதான் சிவத்துக்கும் நம்பி சம்பந்தம் இருந்தா இல்லாததுல கொஞ்சம் கொஞ்சமா யானை சைக்கிள் ஓட்டுற மாதிரி முழு சைக்கிள் ஓட்ட வச்சு சிவத்து ஓட்ட வச்சு மாதிரிதான் மூணாவது நமக்கு முழுசா சைக்கிள் ஓட்ட வைப்பார். அதான் திருவாசகத்தை படிக்க படிக்க முழுசாக அப்படியே மாறி, அதான் விரைவில் தீயினன் பாலில் படுங்க எல்லாம் மறைய நின்று வரும் மாமணி சோதியா முருக வாங்கி கடைய முன் நிற்குமே அன்பால தடையணுமா, விரைவுக்குள்ள இருக்கிற தீ எப்ப வரும் வச்சாதான் அப்படி முன்னாடி போகும். பாலுக்குள்ள இருக்கிற கெடுகின்ற உடம்புக்குள் கெடாத உயிரை வச்சிருக்கான், கெடுகின்ற பாலுக்குள் கெடாத நெய்ய வச்சிருக்கான். ஆனா படிப்படியா உண்மையும் அப்படியே காட்டணும், அப்படியே உடம்பு அப்படியே முறக்கணும், அப்படியே கடையணும், நெய் எடுக்கணும், நெய் எடுத்து காய்ச்சணும், வெண்ணெய் எடுத்து காய்ச்சணும், காய்ச்சினா நெய்யணுமா. அப்ப கெடுகின்ற பாலுக்குள் கெடாத நெய்யை வைத்திருப்பது போல கெடுகின்ற உடம்புக்குள் கெடாத உயிரை வைத்திருக்கும் பூமியில் உயிர்ப்பை முடுக்கி உச்சுடர் ஞான விளக்கை ஏற்றி நன் புலத்தி ஏனை வழிநிறந்து ஏத்துவார்த்தி இடர் ஆன கெடுப்பார். அற்புதம். அப்ப கெடுகின்ற அது போல கெடுகின்ற இந்த உடம்பு இருக்கிற குளிர என்ன பண்ணணுமா, கெடுறது குளிர நாம இந்த தேவார திருவாசத்தை படிச்சு உயிர்கள் பெற என்று சொல் உயிரை நாடாதிருப்பது உண்டு ஊனம் என்றே கைவினை செய்தி என்பவன் வளர் கொடுப்பதும் நாம் அடியும் செய்வினை வந்து எவை தீண்டப்பரா திருநீல கண்டம் அடிக்கிறார். நான் இந்த பாவா குடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்க முட்டாளே அப்படின்னு இவனை ஆம் என்று சொல்லும் உயிரினை நாடாதிருப்பு உங்களுக்கும் உணவன்றே. அதுக்கு என்ன செய்யணும் சுவாமி, கைவினை செய்வார், கைவினை செய்து எம்பிரான் கடல் போட்டு நாமுடைய கைத்தால எதிர வச்சிருக்க பெருமானுக்கு கொண்டு செய்ய அப்படி செய்யி பூ கட்டு கோயில கூட்டு வாயிருந்து வச்சிருக்க பிரான் கடல் போட்டு நாமே போட்டு என்னுடைய திருமணியை போட்டு அப்படி போட்டு கலந்துணர்வாய் போகும் காலம் வந்தது கால் பொய் விட்டு உடையான் கடற்புறவே, பொய் விட்டு உடையான் கடற்புறவே. நமக்கெல்லாம் காலம் வந்துருச்சு, நமக்கெல்லாம் காலம் வந்துருச்சு.
அதனால இந்த பொய்யை விட்டு உடையான் கடல் முகவே உடையான் தேக்கல் அத்தனை பெருமானுடைய திருவடியை சேர்வதை தவிர அத்தனை கண்ணுக்கும் அறிவுக்கும் நெற்றிய அத்தனையும் பொய். என் உடம்பு பொய், தாய் தந்தை அத்தனையும் தந்தை யார், தாய் யார், பிறந்தார் யார், தாரம் யார், புத்திரர் யார், தான் தான் யாரோ, அந்த வாரங்களே போகுமானே மாயமா இதற்கு ஏதும் அத்தனையும் பொய். இது கிடைச்சிருச்சு அது கிடைச்சிருச்சு மகிழாத நெருங்கிட்டான் குடும்பத்தை கொடுத்தால் நிச்சயமாக ஒரு பெரிய இன்பத்துக்காகத்தான் என்பதை ஒரு படத்தில் சொல்வார். இன்னைக்கு சொன்னா பூசாலே பூசாலே திருநிலை பூசாலே நம்மளால அந்த மீட்டிங்ல வந்து அப்படி சொன்னா எட்டா கிடைச்சி காமிச்சது அந்த தூக்கி அது வாரியார் தான் மீட்டிங்ல அப்படி சொன்னா தூக்கி அவர் சொன்னார் சிறிய இடத்தில் இருந்து பெரிய இடத்துக்கு மருதமலையை கட்டி அவர் பெரிய அப்புறம் பெரிய ஐயா ஆயிட்டா சினிமாவில் எடுத்து எடுத்து தருவார் வாரியர் படத்தை. அப்படி ஒரு வாரியர் துன்பம் பிரித்து ஒரு இன்பத்திற்காக நிச்சயமாக துவளவே கூடாது. கையவே பொது போந்து பாசம் எனும் தாழ்வி எனக்கு அறியவாறு ஆகிய திருப்பந்தூரில் அஞ்சு மணிக்கு ஒரு போறாரு நிற்கிறாரு அப்படியே சிலம்புலி கேட்குது அப்படி போய் நிற்கிறாரு யாரும் உபதேசம் பண்ணிட்டு இருக்க மாதிரி சிவாயன் மந்திரம் சொல்லிட்டு உபதேசம் அழகிய திருமேனி காட்டார் திருப்பெருந்துறையை கோயிலும் காட்டுறார் அந்த நாவலும் காட்டி சின்முத்திரை காட்டுறாரு கடைசியில அப்படி பிடிக்கிறாரு திருப்பி ஒரு தானே வந்து அப்படியே தலையை திருப்பி காதுக்குள்ள அவரே வந்து என்ன பண்றாரு அடுத்த செகண்ட் எல்லாமே போயிட்டு அப்படியே என்ன பண்றாரு உன் காலத்து பொருளை ஐக்கியம் எனக்கு காது முடியாது காது உட்கார காதுலையா சொல்றாரு தையலார் வகையிலே காதுகளை உலக போகத்திலே உச்சமானது பெண் அதனால என்ன சொல்றாரு தையலார் வகையிலே காது ஜெயிலர் பார்த்தார் ஐயோ இவன் நல்லவனாச்சே எந்த தப்புமே செய்ய நம்ம பத்து வருஷமா பார்த்துக்குமே இவனுக்கு மரண தண்டனையா மரண தண்டனையா ரொம்ப கஷ்டப்படுறாரு அவருடைய பயில் கடைசி பயில சுப்ரீம் கோர்ட் பைனல் ஹியரிங் போகுது அந்த போகும்போது பயில் இந்த ஜெயிலரிட்ட வருது இவர் பார்க்கிறார் 17B என்ற அடிப்படையில் அந்த எவிடன்ஸ் அடிப்படையில தான் இவருக்கு மரண தண்டனை ஊச்சிதம் ஆயிருக்கு அப்படின்னு வந்து பார்த்தார் ஜெயிலர் அந்த 17B பேப்பரை ஒரிஜினல் பேப்பரை கிழிச்சார் வாயில் போட்டார் கடற்கடற்கும் சாப்பிட்டார் சாப்பிட்டு ஒரு தமிழ் தண்ணியை குடிச்சார் ஊசி போச்சு
வயல் போயிடுச்சு, எங்க சுப்பிரமணிய கோட்டுக்கு போயிடுச்சு. அவர் என்னத்தை தேடுறாரு? குடும்பம் எனக்கு துன்பத்தை மர்ம தண்டனையை கொடுத்துக் கொண்டிருக்கிற பாசம் என்ற தாளை உருவிட்டார். நிக்காது, சீக்கிரம் விடுதலை முடிச்சு எடுத்துட்டு வாங்க. அது போல பெருமாள் ஓங்காரத்து உட்பொருளை காதல சொல்லி என்ன பண்றாரா, பாசத்தை உருவி. அந்த பாசம் உருவுறதுனா என்ன அர்த்தம், தீட்சை கொடுத்து அத்தனை பாவங்களையும் உருவி அடுத்தது ஓங்காரத்தின் உட்பொருளை நிறைவு செய்கிறேன். இப்ப ஓட்டுவீங்களா? சின்ன பிள்ளைகள ஓட்டிருக்க ஐயா, கல்யாணம் ஆகிற வரைக்கும் ஓட்டுனையா? இங்க வந்தவன் நெய்வேல எல்லாம் பைக்கு தாயா, குட்டா காரு தாயா, அங்கேதான் நாங்கள் சைக்கிள்லாம் ஓட்டுருக்கலாம். இங்கெல்லாம் வந்தவனே வீட்டுக்காரர்கிட்ட பைக்கு வாங்கினோம், அப்புறம் என்னது கார் வாங்கினோம், அப்படியே ஓட்டிக்கிட்டே இருக்கிறையா, ஓட்டுறது இல்லை. இப்ப 20 வருஷமா சைக்கிள் ஓட்டல, இப்ப பெட்ரோல் எங்கேயும் கிடைக்கல. இப்ப என்னது பெட்ரோல் எங்கேயும் கிடைக்கல, ஒரு புயல் வந்துருச்சு, ஏதோ தானே புயல் மாதிரி. இப்ப 20 வருஷத்துக்கு அப்புறம் உங்களால சைக்கிள் எடுத்து ஓட்ட முடியுமா முடியாதா? முடியும். அது முன் ஜென்மத்தில் நாம் செய்த அத்தனை தொண்டுகளும் இச்சென்மத்தில் இச்சென்மத்தில முன் ஜென்ம செய்த முன் செய்த தவத்தின் ஈட்டம். கண்ணப்ப சொல்றீங்க ஒரு வாரத்துல முக்தி அடைந்தார், ஒரு வாரத்துல முன் செய்த தவத்தினுடைய ஈட்டம் இந்த ஒரு வாரத்துல பார்த்து போயிருவான். என்ன போகும் சொன்னீங்களா? போயிருந்தா நான் எங்க போயிருக்கணும்? உச்சிக்கு போயிருக்கணுமே. அதுதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், அந்த அரிசி நூறு கிலோ அரிசி வாங்கணும். கீசியோ பறையாச்சு அந்த 100 கிலோ அரிசி வாங்கணும்னா என்ன பண்ணுவாங்க? வாங்கிட்டு வருவோம், 1/2 கிலோ அரிசிய சமைப்போம். 100 கிலோ வாங்கிட்டு வருவீங்களா? 5 கிலோ எடுத்துட்டு வருவீங்களா? 5 கிலோ எடுத்துட்டு 95 கிலோ வண்டியில போட்டு பார்த்துட்டு வருவோம். இப்ப 1/2 கிலோ எடுத்து சமைப்போம். சமைச்ச உடனே அந்த அரிசி என்ன ஆகுமா? என்ன பண்றது வழிபாடு செய்ய 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 நிச்சயமாக நம்முடைய அந்த பாதிப்பு இருக்காது. நிறைவா ஒரே ஒரு செய்தி, நான் வந்து இன்னைக்கு வந்து கல்லுல இடிச்சு என் கால் உடைக்கணும், என் கால இடிக்கணும்னு ஒரு விதி இருக்கிறது. அந்த விதிப்படி நான் வந்து வந்துக்கிட்டே இருக்கேன். அந்த வந்துக்கிட்டே இருக்கும் போது என்னை அறியாம நான் என்ன பண்ணிருக்கேன், நான் சிவாய வாழ்க நந்தார் வாழ்க இமை பொழுதும் என்னை மரியாம படிச்சுக்கிட்டே வர்றேன். அங்க என்னுடைய வீணை வந்து கரெக்டா அர்ப்பணித்ததை கண்டு பட்டையா இடிக்கிறது தயாரா நான் வந்துட்டே இருக்கேன் பெருமாள் பார்த்து. ஆனா நம்ம அடியார் பாடிக்கிட்டு போனா வீணை ரெட்டியா நிற்கிறேன்.
என்ன செய்யலாம் ரிஷபவாகனத்தை அப்படி பார்த்தாரு. தப்புன்னு அந்த காலமாடி என்ன பண்ணிச்சா அப்படி கூப்பிட்டு வந்துச்சா, தொப்பும் தொப்புன்னு உன்ன போட்டு போயிட்டான். என்ன சார் நான் கரெக்டா நம்ம சிவாய பாடுறேன் என்னடா பண்ணலாம் பார்த்தா ஷார்ப்பா நீட்டி இருந்த கல்வி நமக்காகவே இருக்காதுன்னு சொல்லிட்டு காலையிட்டு அதுலயே தேய்ச்சிட்டு போயிட்டேன். எது என்னை இடிக்க தெரியா தயாராக இருந்ததோ அதுலேயே தேய்ச்சி விட்டேன். ஆக வினை வரும், ஆனால் வினை பாதிப்பு ஏற்படுத்தாது. இந்த பூமியுடைய நிறையிலே இடைகளை சேர்க்கும் வாழும் வரை இன்பம் பாதி நிறைவில் பேரின்பம் என்பதில் நிச்சயமாக சந்தேகம் இல்லை. ஆகவே விடாது தொடர்ந்து வாங்க, இந்த பேரின்பத்தில் கலந்து நாம திரைப்போம் என்று கூறி எழுந்தல் இருக்கின்ற சுவாமிகள் நம்மளுடைய திருவாவூரின் ஆதீனத்தில் பூர்வீகமாக இருந்த 120 கோயில்களில் 60 தம்பிரான் சுவாமிகள் வந்து இங்கே வந்து ஒரு கதையெல்லாம் இருக்கு. அதை சுவாமி சொல்லுவாங்க, லிங்கம் கட்டினதுனால அப்படியே லிங்காயத்தானதுனால தனியாக ஒரு 60 கோயில் நமக்கு திருச்சி கொடுத்து அப்படியே நம்மளுடைய கைலாய பரம்பருடைய வாரிசு தான் உமாபதி சிவாச்சாரியனுடைய சிவசமாதி இல்லை கொற்றங்குடி கோப்பு சிதம்பரத்தில் அது கூட சுவாமிகளுடைய பார்வையில் தான் இருக்கிறது. அங்கே தான் நம்ம போயிருக்கோம். அந்த பூஜையெல்லாம் அடியே நான் சொற்பொழிவு பண்ணியிருக்கேன், இங்கேயும் மருத்துவ மடத்துலேயும் சொற்பொழிவு பண்ணியிருக்கேன். சுவாமிகள்லாம் நமக்கு எழுதுன்ற ஒரு பெரிய ஒரு புண்ணியம். அவருடைய திருவடியை போயிட்டு அவருடைய ஆசியெல்லாம் கேட்ட கைலாய பரம்பரை அங்கிருந்து நமக்கு சிவபெருமான் கொடுப்பது போல அதை வந்து நம்ம கேட்டு அந்த உயிரை பெற வேண்டும். தெளிவு புரிவின் திருவார்த்தை கேட்டு தெளிவு புரிவின் திரு நாம் செப்பல் தெளிவு குருவின் திருவுரு சிந்தித்தல் அப்படியே பார்த்துக்கிட்டு அப்படியே தன்னை மறந்து அப்படியே சொல்லுகின்ற கருத்தை கேட்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். என்னாருடைய சிவனே கங்கையும் மரபும் திங்களும் தடையும் கண்ணமற்பாலமும் கமழும் கைமுறி உடையும் காரிகை வாழிடம் புறமும் பங்கைய கண்ணம் விழியமற்பதமும் பரிவுடன் கலந்து அருள் உருவாய் பாரிமீனடியர் பவக்கடல் துடைத்து பரிப்பெரு பிரம்மசாகரத்தின் மங்கிட தழுந்தி தங்க வைத்தால வந்தனை எளியனின் பவமும் மாயும் என்றோத வாழ்க்கை துண்டனுக்கு மாய்த்திறனும் கடனாமால் பொங்கவில் விளங்கி வீட்டிருக்கும் சத்குரு நமச்சிவாய மூர்த்தி சத்குருநாதனே போற்றி. எல்லாம் அல்ல சிவன் முருகப்பெருமான் அருளான் அன்பான பக்த கோடிகளுக்கும் இந்த நெய்வேலியில் அமைந்திருக்கும் ஸ்ரீ செல்வ முத்துக்குமார் சுவாமி திருக்கோயிலில் இன்று நல்ல முறையில் நடந்து கொண்டிருக்கிற திருவாசகர் தொடக்க விழாவானது 5 ஆண்டும் நிறைவு பெற்றது. 6வது ஆண்டும் துவக்க விழாவும் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த விழாவானது சீரும் சிறப்புடனும் நடந்து கொண்டிருக்கும் அடியார்கள் பெருமக்கள் யாவரும் நல்ல முறையில் பேசுகிறார்கள். நல்ல திருவாசக விளக்க உணர்வை முருகனுடைய பக்தனுடைய திருவருளாலும் சிவ நிகழ்ச்சிகளும் கண் முருகப்பன் ஆலோசகர் சிவனடியார் திருக்கூட்டம் நெய்வேலி திருவாசக தேன்பருக என்றும் திருவாசகம் என்பது திருக்கைலாயத்தில் உச்சியில் உள்ளார் போல திருத்தணி முருகன் உள்ளது போல திருச்செந்தூர் முருகனுடைய வாழும் கூர்ந்தது போல ஆறுபடை வீடும் இவர்கள் 7வது படைவோடும் தேவருடைய அருள் அன்பன் சிவனடியார்கள் சொன்னார்கள். அதுவும் போல சிவனடியார்கள் கைலாயத்தில் பக்தனுடைய அனுகிரகம் தான் சிவனடியார்களே தவிர நாம் எவ்வளவுதான் இருந்தாலும் சிவனடியார்கள் சிவத்தொண்டு செய்வது போல அப்பர் பெருமான் எப்படி உழவாரப்படிகள் எப்படி செய்து வருவோம் அதுபோல எல்லாரும் செய்தால்தான் நாம் மேலும் மேலும் முன்னேற முடியுமே தவிர மகாபலி சக்கரவர்த்தி ராஜாவர்கள் ஒரு தூண்டுகோல் விளக்கை தூண்டி எளிய ரூபத்தில் எளிய விளக்கத்துடன் அடுத்த பிறவியில் வந்து மகாபலி சக்கரவர்த்தியாக பிறந்தார்.
அதுபோல பக்தர்கள் நாம் அன்றாடம் ஒருவேளை தீபம் வரலாம், பத்திரம் எடுத்தாந்து வைக்கலாம், பூஜைக்கு பூ கொண்டு வரலாம். அடியார்கள் இந்த வேலை செய்தால் அடுத்த ஜென்மத்தில் பூக்கள் பரிசு பெரிய ராஜாக்களாக எலி வந்து ராஜசர் தூண்டத்துக்கே அப்படி நாம் வந்து பூ மலரை கொண்டு வந்து ஆண்டவனுக்கு சாத்திர மகா சக்கரவர்த்தியாக பிறக்கலாம். அதுபோல ஆண்டவனுடைய திருவடிகள் தான் நாம் பற்ற வேண்டுமே தவிர திருவடி எவ்வளவு நாம் செய்யறோமோ அதுபோல நமச்சிவாய மூர்த்தியருடைய திருவாவடுடைய ஆதீனத்தில் நமச்சிவாய மூர்த்தியில் குரு முதல் குரு மகனாக இருக்கிறார். அவருடைய சிஷ்யர் சிவபிரகாச சுவாமிகள். சிவபிரகாசர் பல காலங்கள் அங்கு இருந்து கொண்டு வேலை செய்கிறார். அப்பொழுது சிதம்பரத்தில் வந்து சிவபூஜை வடுகருடைய ஆட்சி நடப்பதால் சிவபூஜையை செய்ய வேண்டாம் என்று அவர்கள் திருக்கோயிலை நடை சாத்திவிட்டார்கள். பல வருடங்கள் இது இருந்து நடந்து கொண்டிருக்கின்றது. இது அப்பொழுது வந்து ஆதீனங்கள் போய் வந்து எப்படி முறையிடுறாங்களோ அப்ப வந்து ஆதீனத்துல போய் முறையிடுறாங்க. திருவாவூர்முதுரை ஆதீனத்துல போய் முறைய நலச்சிவாய மூர்த்திகள்கிட்ட வந்து முறையிடுறாங்க. முறையிடும் போது என்ன சொல்றாங்க, சிவபிரகாஷ் சாமி சொல்றாங்க, நீ போய் பார்த்துட்டு வாயம்பான்றாங்க. என்னப்பா நீ குரு இருக்கும் போது நான் எப்படி செய்ய முடியும், குரு நீங்க இருந்தாதான் அவ்வளவு நல்லதுன்றாங்க. நான் போப்பா நடக்கும் குரு நினைச்சீங்கன்னா அங்கிருந்து சிவிகை மூலம் கொண்டு நடராஜருடைய அனுகிரகத்தோடு நட போறாங்க வேலூர். அப்ப வந்து ராயவேலூர் வந்து வீரசைவ விருபாச்சராயர் வந்து அங்க ராஜாவா இருக்கிறாரு. அந்த ராஜாக்களுடைய அனுகிரகம் எப்படி இருக்க சிவலிங்கம் இருந்தாதான் பேச முடியும்ன்றாங்க. அப்ப வந்து இவங்க சிவலிங்கத்தை பெட்டகத்தை தலைமையில் வைத்து தூக்கி கொண்டு போறாங்க. அந்த சிவலிங்கத்தை கழுத்துல கட்டிக்கிறாங்க. நானும் சிவதீச்சர் இன்னும் சொன்ன உடனே அவர் சரி நான் ராஜா பேசுறேன். அப்ப வந்து 12 வருஷமா வந்து ராயவேலூர்ல வந்து மழை கிடையாது. மழை பெய்ஞ்சா நான் வந்து இந்த நடராஜா கோயில் திறக்கிறேன். சரி அப்படி சிவபிரகாச சுவாமியில் வேகம் புரிஞ்சு ராமத்தை எடுத்து 10 பாட்டம் பாடுறாங்க. பாடின உடனே சப்த நடி 24 மணி கொட்டு கொட்டு கொட்டுதுங்க. அப்புறம் ராஜா சார் ஜனகண்டீஸ்வரனே அடிச்சு போற மேலே மழை பெய்யும், இதுமேலும் மழையே வேண்டியது இல்லை சொல்றாங்க. ஏன் சொல்றாங்க, அடியார்களுடைய திருக்கூட்டத்தினுடைய அந்த அற்புதங்கள் சொல்றாங்க. அப்பேற்பட்ட பெரிய மகான் சிவபிரகாச சுவாமிகள் அந்த மழையோர் திருவண்ணாமலை ஒரு ராஜாக்கள் கருமணமும் கட்டி கொடுத்து அதனுடைய அடியார்கள் திருக்கூட்டத்துடன் அங்கு சென்று அவங்களுக்கு பூஜைக்கு வேண்டிய நமச்சிவாய மூர்த்திகள் பூஜைக்கு வேண்டிய அருள் கூர்ந்து எவ்வளவு அடியார்கள் இந்த அடிய சிவ திருக்கூட்டம் தான் அப்பொழுது சிவனடியார்கள் திருக்கூட்டம் அங்கு இருக்குமே தவிர வேறு யாரும் இல்லை அப்பொழுது. அதுபோல சிவன் அடியார்கள் வந்து பொதுவாக இருக்க வேண்டுமே தவிர மறைந்தான சம்பந்தர் திருஞான சம்பந்தருக்கு எப்படி அது போல அந்த விழாவான சீரும் சிறப்புடன் நடைபெறுவது போல இந்த 10 அடியார்கள் அந்த விருபாட்சராயருக்கு எவ்வளவு சிவத்தொண்டு இருக்கிறது, அடியார்களுக்கு எவ்வளவு சிவத்தொண்டு இருக்கிறது என்பதை தான் நாம் பார்க்க வேண்டுமே தவிர அந்த சிவத்தொண்டு வந்து நாம் போற்றி பாராட்டக்கூடாது என்பது போல அந்த சிவத்தொண்டு நாம் வந்து சுற்றும் வேதனை தரும் இன்பமும் தரும் நற்றும் நாம நமச்சிவாயவே என்கிறார் வடலூர் வடலார் சுவாமிகள். தலை மாலை தலை தணிந்து தலை
ஞான காட்சியை தொடர்ந்து அடியார் பக்கெல்லாம் வரிசையாக வந்து சனிதானமுடைய திருக்கரங்களால திருநீருக்கு செல்லுமாறு அற்புதத்திற்கு கொண்டு திருநீருக்கிட்டு அப்படியே நேராக அங்கே அன்னம்பாளையம் இருக்கிறது. வருகின்ற ஜனவரி மாதம் நெய்வேலி மற்றும் சைவ சித்தாந்த வகுப்பு 24 அருணாச்சங்கத்தில் ஆகவே அடிப்பொரு மக்கள்லாம் பயன்படுத்துமாறு வருகிற ஜனவரி மாதம் மற்றும் போது சைவ சித்தாந்த வகுப்பு அருள்வழி சங்கம் ஏற்கனவே மையம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மேலும் அதிகமாக ஒரு மையம் தேவைப்படுறதுனால அதை துவங்குறோம். 3rd ஞாயிற்றுக்கிழமை, அதனால அடியார்கள் மக்கள்லாம் சேர்ந்து பயன்படுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அங்கு சேரவங்களும் சேர்ந்துக்கலாம், இங்கே சேரவங்களும் சேர்ந்துக்கலாம், ரெண்டுலையும் சேர்றவங்களும் சேர்ந்துக்கலாம். அடுத்ததாக வருகின்ற முதல் சனிக்கிழமை காஞ்சிபுரம் முற்றோதல் அடியார் பெருமக்கள் அங்கே போகிறோம். காஞ்சிபுரம் ஏகம்பநாதர் திருக்கோயிலில் முற்று போதல் திருவாசகம். 3rd சனிக்கிழமை திரு விஎச்சு உழவார பணி தொடர்ந்து சைவ பணிகளை கலந்து கொண்டு பயன்படுமாறு கேட்டுக்கொள்கிறோம். 3rd சனிக்கிழமை திரு விஎச்சு உழவார பணி. இப்பெல்லாம் 100 பேருக்கு மேலே வருவீங்க, அதனால் நீங்களே சொன்னால் தான் நான் பேர் எழுத முடியும். என்னால் வந்து எல்லாரையும் நானே கூப்பிட்டு போய் வாங்கிக்கலாம் வாங்குவாங்க, அதனால் கொஞ்சம் நீங்களே கொஞ்சம் ஃபோன் பண்ணி சொல்லுங்க. 3rd வாரம் உழவாரம் பண்ணி, முதல் வாரம் முற்றும் போது, 2rd சனிக்கிழமை அடுத்த வாரம் 2rd ஞாயிற்றுக்கிழமை வகுப்புக்கு பதிலாக 2rd சனிக்கிழமை வகுப்பு. ஏன்னா இங்கே அருணாச்சலத்தில் ஏதோ ஒரு மீட்டிங் இருக்கான், அதனால் 2rd சனிக்கிழமை 14th திருமுறை வகுப்பு அதுக்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. 2rd சனிக்கிழமை திருமுறை வகுப்பு அருணாச்சலத்தில். மகேஸ்வரி அம்மா, மகேஸ்வரி அம்மா, சாந்தி அம்மா, ஜோதி அம்மா, ஊமங்கலம் நர்ஸு, அரசு ஆஸ்பத்திரி விருத்தாச்சலத்தில் தான் இருக்காங்க. வாங்க சாவித்ரி அம்மா, அடுத்து ஊமங்கலம்மா, ஜெயா அம்மா, ஐயா வந்துருக்காங்க. ஆமா நினைக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷம். ஐயா அம்மா வந்துருக்கீங்க, ஆபீஸ் உங்களுக்கு புரியாது. வாங்க சிறிதரன் ஐயா, வாங்க 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 கிளாஸ்மேட் அவர், வாங்க ஐயா, நடராஜன் ஐயா, வாங்க வாங்க அம்மா, வாங்க இங்க. தமிழ் தானா வீட்டில் இருக்கிற காசி போறோம் சொல்லுங்க. செப்டம்பர் 24th போயிட்டு அக்டோபர் 4th வரும் காசி. ஆமா பின்னலூர் Thank you.
Okay.